கிறிஸ்துவில் அன்பானவர்களே நேற்றும் இன்றும் என்றும் மாறாத தேவன் இந்த நாளிலும் கூட அவருடைய பிரசன்னத்தினால் உங்களை புது பலன் அடைய செய்வார் பிலிப்பேர் நாலாம் அதிகாரம் பதிமூன்றாம் வசனத்தை வாசித்து பாருங்கள் பரிசுத்த பாவுல் இப்படியாக சொல்லுகிறார் என்னை பலப்படுத்தும் இயேசு கிறிஸ்துவால் எல்லாவற்றையும் செய்ய எனக்கு உண்டு என்று அவர் முழக்கமிட்டார் ஆம் இன்றை வரைக்கும் அந்த முழக்கம் உலகம் முழுவதும் அது ஒழிக்கிறது அதே இயேசுதான் உங்களே நம்மையும் பலப்படுத்தி மகத்துவமானவைகளை நாம் காணும்படி அவர் செய்வார் பவுல் இதோ ராஜாக்களுக்கும் புறஜாதிகளுக்கும் இஸ்ராயல் ஜனங்களுக்கும் ஆண்டவர் இயேசுவே கர்த்தர் என்று அறிவிக்க அவர் அழைக்கப்பட்டவர் அப்போ சிலர் இருபத்தி ஏழாம் அதிகாரத்தில் நீங்கள் இருபத்தி நாலாவது வசனத்தை பாருங்க அந்த ரோமுக்கு அவர் பயணம் போகும் பொழுது அந்த கப்பல் பதினான்கு நாட்கள் புயலிலே சிக்கிக்கொள்கிறது கொள்கிறது எல்லோரும் மறிப்போம் என்று நினைத்தார்களாம் ஆனாலும் தேவன் பவுலுக்கு தரிசனத்தில் சொல்லுகிறார் பவுலே ராயனுக்கு முன்பு ரோம ராயனுக்கு முன்பு நீ எனக்கு சாட்சி சொல்ல வேண்டும் இதோ உன் நிமித்தம் உன்னோடு பயணம் செய்கிற அத்தனை பேரையும் நான் காப்பாற்றுவேன் என்று சொன்னார் ஆம அன்பானவர்களே தேவன் பவுலை பலப்படுத்தினார் அதோடு மாத்திரமல்ல அப்போ சொல்ல இருபத்தெட்டாம் அதிகாரத்துல மூன்றாம் இருந்து பத்து வரைக்கும் பாருங்கள் இது அவர்கள் தானே ஒரு தீவில் போய் சேர்ந்த போது அந்த தீவில் மழை பெய்கிறது குளிருக்கு விறகை கொண்டு வந்து அவர்கள் அனல் மூட்டும் போது ஒரு விரியன் பாம்பு பவுலின் கையை பிடித்து கொள்கிறது அந்த ஜனங்கள் எல்லோரும் நினைக்கிறார்கள் சமுத்திரத்திலிருந்து இந்த மனிதன் தப்பித்தாலும் அவன் பாவம் அவனை தொடர்ந்து வந்தது பார்த்தீர்களா என்று சொல்லி எல்லோரும் ஏலனப்பட்டார்கள் ஆனா நடந்தது என்ன தெரியுமா சிறிது நேரத்துக்குள்ளே அந்த பாம்பை பவுல் அப்படி உதறுகிறார் அந்த பாம்பு அந்த நெருப்பிலே எரிந்து போய்விடுகிறது பவுல் அப்போ சிலருக்கு ஒரு கேடும் வரவில்லை ஒரு பல வரவில்லை இதை கண்டு அந்த ஜனங்கள் என்ன ஆச்சரியம் விரியன் பாம்பு கடித்தும் இந்த மனிதன் இன்னும் புது பலத்தோடு இருக்கிறார் என்று சொன்னால் நிச்சயமாக இவர் ஒரு தெய்வ அவதாரம் என்று அந்த ஜனங்கள் சொல்லி கொண்டார்களா ஆமின் அன்பானவர்களே இதைத்தான் ஆண்டவராக இயேசுவின் நாமத்தினாலே பவுல் சொல்லுகிறார் என்னை பலப்படுத்தும் இயேசு கிறிஸ்துவாலே எதையும் செய்ய எனக்கு உண்டு என்று சொல்லி அன்பானவர்களே தேவன் உங்களை கொண்டு என்ன செய்ய திட்டமிட்டாரோ அதை செய்து முடிக்கிற வரைக்கும் எந்த பாம்பையும் மிதிப்பீர்கள் எந்த புயலையும் நீங்கள் அடக்குவீர்கள் எந்த போராட்டங்களும் உங்கள் வாழ்க்கையில் ஒருபோதும் மூழ்கிவிடாது தேவன் உங்களுக்கு பரிபூர்ணமான பலனை கொடுத்து நடத்த வல்லவராக இருக்கிறார் உங்க வீட்டை சரி நீங்கள் வேலை செய்கிற கம்பெனியிலும் சரி சூழ்நிலையிலும் சரி சமுதாயத்திலும் சரி எத்தனையோ விதமான பாம்புகள் வரலாம் இயேசுவின் நாமத்தில் நீங்கள் ஜெயிப்பீர்கள் இதைத்தான் இந்த நாளில தேவன் உங்களுக்கு தருவார் ஜெயிக்கிற தேவனையே நீங்கள் பற்றி கொள்ளுங்கள் அற்புதங்களை காண்பீர்கள் ஜபிப்போமா அன்பின் கத்தாவே நீர் புயலை அடக்கி நீர் அழைத்தும் மது பிள்ளைகளை ஆண்டவரை பாதுகாக்கிறவர் நிமித்தம் அவர்களோடு இருக்கிறவர்களை நீர் காக்கிற தேவன் எந்த பாம்பையும் ஆண்டவரே நீர் அழிக்க வல்லவர் உமது பிள்ளைகளின் வாழ்க்கையில ஆண்டவரே நீ தாமே புது பலனை கொடுத்து இயேசு கிறிஸ்து என்னை பலப்படுத்தும் மகிமையின் தேவன் என்று அவர்கள் சொல்லும்படி செய்தார்கள் மகிமை உமக்கே இயேசுவின் நாமத்தில் பிதாவே ஆமேன்